கதவை திறந்தா என்ன விளைவுகள் வரும் எனக்கே தெரியாது. வணக்கம் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு ரத்த ஓட்டம் சீரா இல்லாத காரணமாக அறுவை சிகிச்சை மூலமாக காலில் உள்ள 3 விரல்கள் அகற்றப்பட்டன. நம்ம தேமுதிக தலைவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளா அவர் எந்த ஒரு பொது நிகழ்வுகளிலும் கலந்துக்கவில்லை. அவருடைய குடும்பத்தோடு இருக்கிற புகைப்படங்கள் மட்டும்தான் சமூக வலைதளங்களிலும் வெளியாயிட்டு இருந்தது. அவருடைய கட்சி படிகளையும் அவர் கட்சியும் கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. வழக்கமா மேற்கொள்ளப்படுகின்ற மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நிலையில ஓரிரு நாட்கள்ல அவர் வீடு திரும்புவார் அப்படின்னு தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலையில் தேமுதிக தலைவருக்கு ரத்த ஓட்டம் சீரா இல்லாத காரணத்தினால அறுவை சிகிச்சை மூலமா அவர் காலில் உள்ள 3 விரல்கள் அகற்றப்பட்டதா சொல்றாங்க. சிகிச்சை முடிஞ்சு இப்ப அவர் நலமா இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. தற்போது விஜயகாந்த் சென்னை நந்தம்பாக்கம்ல உள்ள மியாட் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராரு. அவர் விரைவில் மீண்டு வரணும்னு அவரோட தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் பிரார்த்திச்சுட்டு வராங்க. நம்மளும் அவருக்காக பிரார்த்திப்போம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சென்னை எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.